நேவேதம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஊதுவத்தி காட்டுவாங்க. ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. நீங்க அவர் கொடுக்கிறதா ஒரு பாவனை. அவர் பண்றதெல்லாம் ஒரு பாவனை தான். அந்த பாவனை அவர் நினைச்சு பண்ணணும். அதுதான் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் நமச்சிவாயே 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 தீபட்டி இருக்குல்ல பார்த்துமா துணி சார் திருப்பி என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி 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 திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய
இப்போ எல்லாரும் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி உங்களுக்கு தோணுதோ, அவரை எப்படிலாம் நம்ம வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அவரை குளிப்பாட்டுங்க. அப்படியே சிவபுராண பாடிட்டே அபிஷேகம் பண்ணுங்க. நீங்காதான் தாழ்வாழ்க மனிதன் தாழ்வாழ்க அன்னிப்பான் தாழ்வாழ்க இறைவன் அடிவாழ்க வேந்தன் அடிவல்க கடல்கள் வெல்க பூங்கடல்கள் வெல்க கோண்கடல்கள் வெல்க சீரோன்கடல் வெல்க ஆளு கொடுத்துருமா தொடச்சிட்டு திருநீர் பூசி விடுங்க. அதாவது நாம பூசும் போது எப்படி அழகு பார்த்து பூசிக்கிறோமோ அதே மாதிரி அழகா பூசலாம் அவருக்கு. நீங்க எப்படி தன் உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறீங்களோ அது மாதிரி அவர் அழகுபடுத்தணும். மறந்தறியே நமச்சிவாய 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 தட்டில வச்சிருங்க. அப்படியே பக்கத்தில் தட்டு மேலே வச்சிருங்க. அப்படியே
ஏத்துங்க எல்லாரும். இன்னாருடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, நேற்று சொன்ன கோஷ்டங்கள்ல சொல்ல ஏதான ஒண்ணு நீங்க திருச்சிற்றம்பலம் சொல்லி